ஊர் தாண்டி ஒரு சுடுகாடுங்க. அதாவது அந்த ஊர் மக்களே வந்து அங்கே ஏதாவது அடக்கம் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அங்கே போவாங்க, இல்லைன்னா அங்கே யாருமே போக மாட்டாங்க. ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு போனாங்க. வேறு அங்கே வந்து பயன்படுத்துறதுக்கு எந்த இதுவும் இல்லைங்க, அதுக்கு மட்டுமே போகிற சாலைங்க, ரொம்ப செங்குத்தான சாலைங்க. ஒரு கார் மட்டுமே, அதாவது செடிகளெல்லாம் உரசிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு குறுகலான சாலை, முழுக்க பாறைகள் நிறைஞ்ச சாலைங்க. அதில் எந்நேரமும் யானைகள் அதுக்கு இதுக்கு கடக்கறக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படிப்பட்ட சாலையும் தான் அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கார்த்திக், பேக் டு அனதர் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் தம்லைனில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் இப்படி நடக்கும்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நாள் வந்து எங்களுக்கு ஒரு சாதாரணமாக தான் ஆரம்பிச்சுது. ஜெகன் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் போயிட்டு சுடுகாட்டில் போயிட்டு பிரியாணி சேலஞ்சு பண்ணணும்னு சொன்னான். சரின்ட்டு நாங்கள் கிளம்புனோம். ஆனால் நாங்கள் கிளம்புன கொஞ்ச தூரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காட்டெரும்பு இருந்தது. அதை பார்த்து எங்களுக்கு ஒரு வித பயம் வந்துடுச்சு. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது அது. எங்கள் காரை முட்டுச்சுன்னா காரே கவுந்துடும் போலருக்கு, அந்தளவுக்கு அது சைஸாக இருந்தது. நாங்கள் அதிலேருந்து கிராஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே போனோம். ஆனால் உள்ளே போக போக தான் எங்களுக்கு இன்னும் அதிகமாக பயம் வந்துடுச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ ஏனசானம் இருந்தது. இந்த அளவுக்கு ஏன சனத்தை நாங்கள் எங்கேயும் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுடுகாடுக்கு கிட்ட போக 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 இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு இறங்கிட்டு ஜெகன் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடு சேலஞ்சு பண்ணான். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள், ஜெகனோட சேனலில் இருக்கும் அந்த சுடுகாடு சேலஞ்சு பண்ணது. அதுக்கப்புறம் அவன் சுடுகாடு சேலஞ்ச் பண்ண சொல்லி பார்த்திங்கன்னா நான் பக்கத்தில் எதாவது சவுண்டு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளே போனேன். இத
இதெல்லாம் வீடாண்ணா? ஆ, இதுக்கு வந்து விறகு. ஓ, இது ரெண்டு கூட்டம்ண்ணா. பொருள்லாம் வைப்பாங்க. ஓ, மரமே டிஃப்ரெண்டாக இருக்கேண்ணா. யானைக்கிறதா இல்ல? இப்ப ஒரு சத்தம் வந்து பாத்தீங்களா, இந்த பக்கம், இந்த பக்கம். ஆனால் சுற்றி சுற்றி கேட்குதுண்ணா, நாலா பக்கம் வருதுண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்துட்டோம், உள்ளே வர சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோ யானை சாணி இருக்குது. எங்கள் பக்கத்துலேயே இருந்தாலும் தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து யானைங்களோட சாணம் இங்கே இருக்குது. உள்ளே போக போக எனக்கு சவுண்டு தான் அதிகமாக கேட்டுச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ யானை சாணம் இருந்தது, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எப்படியும் கடவுளை வேண்டிக்கிட்டோம், எப்படியும் யானை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. நாலு பேர் இருந்தாலும் பயம் இருந்தது எங்களுக்கு, எந்த யானையும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஏற்றி சாகடிச்சிடாதீங்க. நீங்கள் ஸ்பீடாக வந்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோலே மீறி பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏற்றிடுவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாம்பை ஏற்றக்கூடாதுன்னே பார்த்தீங்கன்னா சடனாக பிரேக் அடித்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் இறந்து போயிருக்காங்க. இதை செஞ்சு கொஞ்சம் நைட்டில் போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க, கொஞ்சம் பொறுமையாக போங்க. பார்த்த உடனே சடனாக வந்து பயந்துட்டே அவங்க பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து வண்டி ஸ்கிட் ஆகிட்டு நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடக்கும். இதை செஞ்சு கொஞ்சம் நைட்டில் போகிறவங்க கொஞ்சம் பொறுமையாக போங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது உயிரோடு பார்த்துனாலும் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன். அது இறந்துட்டோன்னு பார்க்குறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. திரும்பி பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பு குட்டி, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா அடக்கம் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டுன்னு கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வர சொல்ல தான் ஒரு பெரிய சம்பவம் எங்களுக்கு காத்திருந்தது. சடனாக பார்த்திங்கன்னா ஒரு யானை எங்களை நோக்கி விரட்டி வந்தது. அந்த நொடியில் நாங்கள் என்ன நினச்சோன்னா நாங்கள் உயிரோடு வருவோமா வரமாட்டோமா, அந்த ஒரு கேள்வி தான் இருந்தது. ஏன்னா அதை நோக்கி எங்களை விரட்டி வந்தது. அது உங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் உயிரையும் பணையம் வச்சு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோன்னு சொல்லுவோம் நான் கண்டிப்பாக.
இந்த ஒரு நாளை பற்றினா எங்களால் கண்டிப்பாக மறக்க முடியாது. இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஜெகன் அண்ட் கோவை அவர்கள் சொன்ன சேனல் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், பை.